வணக்கம்பா. இன்னைக்கு என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லேப்டாப் அல்லது பிசில வந்து வெப்கேம் இருக்கும். ஸோ அந்த வெப்கேம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டிசர்வ் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இதே மாதிரி பிசி பத்தின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ உங்களோட சர்ச் பார்ல போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம், உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மூணாவது ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேர் சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டிவைஸ் மேனேஜருக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ அப்படி இல்லை, ஸோ அப்படி கூட பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணியே போயிட்டு டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்னும் டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ், அதாவது செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களோட டிரைவர் ஆப்ஷன் எல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. ஸோ கீழே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஈசி2 கேமரா, அதாவது உங்களோட வெப்கேம்க்கான அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மூணு விதமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிரைவர், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுவுமே தேவை. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் தேவை. ஸோ டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிள் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டிசபிள் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஸோ டிசபிள் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் அப்படின்னு கேட்கும். அதாவது எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெப்கேம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது 100% உண்மையிலேயே ஒர்க் ஆகாது. நான் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் என்னோட லேப்டாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே நான் வெப்கேமே யூஸ் பண்ணுறதில்ல. எனது என்னோடது கவர்மெண்ட் லேப்டாப்பு. ஸோ அதனால தான் நான் வெப்கேம்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்காது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிசபிள் டிவைஸ் நீங்கள் டேரெக்டாகவே பண்ணலாம். ஸோ டேரெக்டாகவும் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணுறதுனால பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஏதாவது ஒர்க் ஆகல, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிசி பற்றின ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட், கீப் ராக்கிங், ஸ்டே சேஃப்.